வெல்கம் டு அபி சமையல் இன்னைக்கு பூரி சப்பாத்தி தோசைக்கு தொட்டுக்க சாதத்தில் கலந்து சாப்பிட சூப்பரான சிம்பிளான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நீளமாக நறுக்குன இரண்டு பெரிய வெங்காயம் தோல் உரிச்ச ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஐந்து பல் பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் பாதி இருக்கு இப்போ இதில் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை நான்கு கிராம்பு இரண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்க இப்போ இதில் ஐந்து முந்திரி நீளமான நறுக்குன்னு இரண்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டுமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது ஆரட்டுங்க இந்த மசாலாவை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தேவைப்பட்ட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க நான் இன்னைக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவரில் பாதி எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா பிரித்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிருக்கேங்க இதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு இது கூடவே நறுக்கி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சு மூன்று நிமிடத்துக்கு இதை கொதிக்க விட்டுருங்க இப்போ இதை தண்ணியில இருந்து வடிச்சு அடுத்து ஒரு கடாயில் இரண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுப்ப சிம்ல வச்சுருங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் உப்பு நம்ம வடிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க மூணு நிமிஷத்துலேயே காலிஃப்ளவர் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகுங்க இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க அடுத்து இதே கடாயில் இரண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க அடுப்ப சிம்மில் வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு பிரிஞ்சி இலை இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கிறேன் அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாம ஓரளவுக்கு ஒன்றா சேர்ந்து வருங்க இப்போ இதில் வதக்கி வச்சிருக்க காலிஃப்ளவரை சேர்த்துருங்க இது கூடவே இரண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இத நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கிரேவி கொதிக்க ஆரம்பிக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க அடிப்பிடிக்காம இருக்க அடிக்கடி கலந்து விட்டுருங்க இப்ப பாருங்க பத்து நிமிடம் ஆயிருக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்து லேசா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஆஃப் அரை மிளகுத்தூள் பொடியா இலை இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான சிம்பிளான காலிஃபிளவர் கிரேவி ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க